चूडोत् हंसितचन्द्रचारु कलिका चञ्चिखा भास्वरः लीलादग्धविलोलकामशलभः श्रेयो दशाग्रे स्फुरन् अन्तस्फुर्जत् अपारमोह तिविरप्राग्भारमुच्चाटयन् चेतसद्मिनि योगिनां विजयते ज्ञानप्रदीपो हरः सो न वोन क्लास् वद न लाङ्ग् बेक्ने பதுலந்து அறுபது அஹ் வைராகிய சத்தகத்துல வந்து என்ன அப்படின்னா யதி பத்தி சம்பாதம் ஒரு ஒரு ராஜாவ பார்த்து யதி வந்து பேசுற மாதிரி இருந்தது ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் ஐம்பத்தாறுல இருந்து நான் வந்து ஒரு ஒரு தான் ராஜாக்கள் வந்து எப்படிப்பட்டவா அவெல்லாம் எப்படி க்ஷுத்ரா எப்படி ஒரு அல்ப ராஜ்யத்தை ஆண்டுண்டு இவ்வளோ ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்றா அப்படிங்கிற மாதிரி இந்த ஐம்பத்தாறுல இருந்து அறுபது வரைக்கும் இருக்க ஸ்லோகங்கள்ல வரப்போறது ஐம்பத்தாறாவது ஸ்லோகம் ந ந ந ஈக்ஷித்தும் நாயகாகும் கேவயம் ஸ்தனபார ஆனமிதாக ந யோசிதா சோ வந்து என்ன அப்படின்னா அதாவது எப்படி வந்து நீலகண்ட தீட்சிதர் வந்து சிவலீலாத்துல வந்து அந்த கூட இருக்கிற கவிகளாம் கொஞ்சம் அவ வந்து எப்படி குச்சிதா கவி எவ்வளவு மோசமா எழுதுறாயவான்னு திட்டுறா ரோனும் சோ அந்த மாதிரி இந்த யதிக்கு வந்து இந்த ராஜாவ பாக்குற அந்த தருணத்துல இவர் வந்து மீட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம் இவர் ஒரு எதிங்கிறதுனால அந்த ராஜா வந்து உபேட்ச பண்ணிருக்கலாம் எல்லா ராஜாக்களும் அந்த மாதிரி கிடையாது சில ராஜாக்கள் அந்த மாதிரி இருக்கலாம் சோ அதை வச்சுட்டு ஃபீல் பண்ணி எழுதுற மாதிரி இது ஒரு ஸ்லோகம் சோ நாங்க வந்து நிருபம் ஈட்சித்தும் அத்திர கே வயம் அதுதான் இங்க மெயின் இந்த ராஜாவை பாக்குறதுக்கு அத்திர கே நாங்க யாரு நான் யாரு நாங்கெல்லாம் பயம்னா வந்து இது அந்த ராயல் வீண் வந்தீங்களோனோ எங்களை மாதிரி எதிக்கள் வந்து யாரு அப்படின்னு ஏன் அப்படின்னா ந நடாகா ந விடாகா ந காயகாகா நாங்க வந்து நடர்கள் இல்ல நடனம் ஆடுறவா இல்லை அதே சமயத்துல என்ன அப்படின்னா ந விடாகா நடாகானாலே விவித வேஷதாரி நகர் நடப்போம் விசித்திர நாட்டிய நிபுணாக பலவிதமான நாட்டியத்துல வந்து நிபுணமா இருக்கிற நாட்டிய ஆடுறவா இருந்தா ராஜாக்கள் வந்து அந்த நாட்டியக்கள் நாட்டியங்களை வந்து வினோதார்த்தம் பா பாக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு கையெழுப்பு விட்டோம் அதுக்கு அவ பாப்பா அந்த மாதிரி நடர்கள் நாங்க இல்லை அதுக்கப்புறம் என்ன விட்டாகா விட்டாகாங்கிறதே உங்களுக்கு வந்து என்ன நாடகம் படிச்சிருக்கோம் நிறைய சோ வந்து சாரி நாடகம் நாடகத்துல வந்து என்ன விட்டாகா விட்டாகான்னு சொல்லும் பொழுது நாயக அனுகூலன சதுராக பவாம நாயக்கனுக்கு அனுகூலமான ஒரு புத்திசாலியாக நாங்க இருக்க மாட்டோம் விட்டர்கள் தான் முக்கால்வாசி இந்த விதூஷகா அதெல்லாம் சொல்லுவா அதுவும் நாங்க கிடையாது காயகாகான்னு சொல்லும்பொது பாட்டு பாடுறவாலும் நாங்க கிடையாது பாட்டு பாட்டும் அகைன் வந்து சி வந்து நமக்கு வந்து ராஜாவோட அந்த நாயக வர்ணனத்துல நம்ம பிரதாபரூத்திரத்துல படிச்சிருக்கோம் தீரோதாத்தன் தன் அதுல வந்து கடைசியா சொல்றது தீரசாந்தன் அந்த தீரசாந்தன்ங்கிற ஒரு ராஜாவானவன் எப்பவுமே வந்து அவன் வந்து இந்த மாதிரி விலாசம் அஹ் நட்டனோட நட்ட நாட்டியத்தை பார்த்துண்டு காயகா பாட்டை கேட்டுண்டு அதுக்கப்புறம் விட்டாலோட பேசிண்டு இந்த மாதிரி இருக்கிறவா சோ அது அதனால அந்த நாயகர்கள் நீச்சம்ங்கிற அர்த்தம் இல்ல சோ அந்த மாதிரி ஒரு ராஜா கிட்ட போய் நான் வந்து நாட்டியகாரனும் இல்ல விட்டனும் இல்ல காயகனும் இல்ல நான் எப்படி மீட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் என்ன நச்ச சபிய வாத சுஞ்சவக மேலும் என்ன அப்படின்னா மேலும் வந்து என்ன நச்ச சபிய வாத சுஞ்சவக மேலும் என்ன அப்படின்னா சபியாள் அப்படின்னா நல்ல சபாயாம் சாதவக சபியாகா சபையில வந்து நல்ல சாதுவாக நல்ல வசதியாக உத்தமாளா இருக்கிற வாழ்க்கு சபியான்னு பேரு சபிய இதர அப்படின்னா அந்த சாதுவா இருக்காதவா அவளோட அந்த சபிய இதர வாத சுஞ்சவக அந்த மாதிரி அந்த ஒரு சபியதா ஒரு கல்ச்சர்டு மேனர்ல வந்து அதாவது ந சாஸ்திர சம்பாதினக அர்த்தம் சபிய இத்தரவாதம் சாதாரண ஜன மனோ மனோ அஹ் வினோத மாத்திர பரியவசாயினக நது சாஸ்திர சம்பாதினக அதாவது கோர்ட்ல உட்காந்து சாதாரண ஜனங்களை வந்து புதுகளம் புதுகளிக்கிறதுக்கு வந்து அவாள சந்தோஷப்படுறதுக்கு சாமர்த்தியம் உள்ளவா அவாதான் வந்து சபிய இத்தரான் சோ அந்த சபிய இதர வாத சுஞ்சாகு சொல்லும்பொழுது சுஞ்சாகங்கிறது இங்க ஹாஸ்யகாரினு போட்டிருக்காரு சங்கரஜாதி சுஞ்சவகாங்கிறது சோ இங்க சபிய இர வாத சுஞ்சவகா நாங்க வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சாஸ்திரவாதம் இல்லாம ஜாலியா பொழுது கோசரம் பேசுற அந்த கேட்டகரியில சேர்ந்தவாளும் நாங்க கிடையாது இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்தனபார ஆ நமிதாக யோசித்தாக ஸ்தனத்தினுடைய ஒரு பாரத்தினால தல வந்து குனிஞ்சுண்டு வந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீயும் நாங்க கிடையாது சோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியிலயும் நான் விழாததுனால நான் நடன இல்ல நான் விட்டன் இல்ல நான் காயக்கன் இல்ல அப்புறம் சபிய இதரவாத சஞ்சமும் எனக்கு கிடையாது ஸ்தனவார சரி நான் யோசித்தான ஒரு ஸ்திரீயாவாக இருந்த இருந்தேன்னா ராஜாவ பாக்கலாமோ அதுவும் நான் கிடையாது அதனால நிருபம் ஈக்ஷிதும் அத்த கேவயம் இந்த ராஜாவ பாக்கிறதுக்கு நாங்க யாரு சோ இதனால என்ன அப்படின்னா அதாவது ஏதேஷாம் அந்நியதரத்துவே யோகியதா சாத் இது இவாளுக்குள்ள ஏதா ஒன்னாக நான் இருந்தேன்னா ஐ ஹேவ் த எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த ராஜாவை பாக்குறதுக்கு இதுல எதுவும் சேராத ஒரு எதியா இருக்கேன் நானு அதனால என்ன போய் ராஜா பாப்பானா அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஏதேன சபியானாமேவ அவகாச அவகாசப்பிரத நது ஏதேன அசபியானாமே அவகாசப்பிரதக நது சபியானாம் இது நிருபஸ்ய நிந்தாக மேலும் என்ன அப்படின்னா சப் அதாவது சபியாளுக்கு இந்த ராஜசபையில இடம் கிடையாது அசபியானாமே ந அதனால எனக்கு வந்து நான் வந்து சபியம் சபிய சபியாலை சேர்ந்தவா நான் வந்து சாஸ்திரத்தை படிச்சுட்டு வந்தவன் அதனால எனக்கு வந்து இந்த ராஜா கிட்ட அப்பாயின்மெண்ட்ங்கிறது எப்படி கிடைக்க போறது அப்படின்னு சொல்றோம் புரியுதா சோ இதனால வந்து எதிக்கு வந்து ராஜா கிட்ட இருக்கிற ஒரு டிஸ்பிளஷர் ஒரு ஒரு மனச மனச உடஞ்சி வந்து யத்தின் சொல்றோம் இந்த மாதிரிதான் ராஜாக்கள் உலகத்தை ஆண்டு இருக்கா அவளை பாக்கணும்னா இப்ப இன்னி காலகட்டத்திலேயே நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவளை வந்து ஈஸியா ஒரு ஆக்டர் போய் பார்க்க முடியறது முடியறது சும்மா வந்து இந்த இந்த ஜோக் அடிச்சுண்டு விகடகவி மாதிரி இருக்கிறவா பார்க்க முடியறது அதுக்கப்புறம் வந்து ஸ்திரீகளுக்கு வந்து சில ஸ்திரீகளுக்கு எஸ்பெஷலி ஈஸியா என்ட்ரி கிடைச்ச விடுறது ஆனா ஒரு படிச்சவனுக்கோ ஒரு சாஸ்திரத்துல மேம்பாடு இருக்கிறவனுக்கு சடார்னு அப்கோர்ஸ் அந்த ராஜாக்கு வந்து அதுல அந்த தலைவனுக்கு அது மேல நம்பிக்கை இருந்து அந்த எதிங்கிறதவான் எவ்வளவு ஒரு வேல்யூபிள் அப்படின்னு தெரிஞ்சா அது வேற விஷயம் அது தெரியாத இடத்துல ஈவாளுக்கெல்லாம் தான் பிரவேசமே தவிர மத்தவா எதிகளுக்கு எல்லாம் உள்ள பிரவேசம்ங்கிறது ரொம்ப குறைச்சல் சரியா அடுத்த ஸ்லோகம் விபுல விபுலய ஈஷை ஏதாத்து ஜகத்து ஜனிதம் புரா வித்ருதம் தத்தம் வித்ருஜி திருணம் யதா புவனானி அந்யே யூவன கதிபய புரஸ் வாமியே பும்சாம் கஹ ஏஷ மதஜர சோ வந்து என்ன சொல்றார் அப்படின்னா விபுல விபுலஹை புரா ஏதாச்சும் ஜகத்து ஜனிதம் சோ புரா முன் காலத்துல விபுலகிருதயகி அப்படின்னா ஒரு பெரிய மகா மானசைகி நடத்தோம் பெரிய மனசு விடுற அதாவது உதார புத்தியோட இருக்கின்ற அந்த ராஜ ஈசைஹி அப்படின்னா கமெண்ட்ரியில என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ஹரிச்சந்திராதி சார்வபௌமைகி ஈஷைஹினா தலைவர்களினால் நடத்தோம் எந்த மாதிரி த ராஜாக்களால அப்படின்னா ஹரிஷ்சந்திரன் முதலிய ராஜாக்களினால் ஏத்தது இந்த ஏத ஜகத்து இந்த பூமண்டலமானது ஜனிதம் உற்பாதித்தம் உண்டாக்கப்பட்டது அதாவது நல்ல ஒரு உதார புத்தி அதனால இந்த பூவை வந்து உண்டாக்கினார் அப்படின்னா அந்த ஹரிச்சந்திரன் தான் பூமியை சிருஷ்டி பண்ணாங்கிறது இல்ல இந்த பூமியை வந்து நல்ல இருக்கிறதுக்கு ஒரு இடமாக அமைச்சு கொடுத்தது அந்த மாதிரி ராஜாக்கள் சோ வந்து இங்க பாத்தா புறா முன்பு விபுல ஹிருதயி ஈசைகி பரந்த மனப்பான்மையுள்ள தலைவர்களினால் ராஜாக்களினால் ஏதது ஜகது இந்த உலகமானது ஜனிதம் உண்டாக்கப்பட்டது உண்டானது சரியா அதுக்கப்புறம் அதாவது சமகிர தர்ம ஆச்சரணேன சம் சம்ஸ்தாபிதம் இத்தியர்த்தகம் நல்ல தர்மத்தை ஆச்சரணம் பண்ணி நிலைநாட்டப்பட்டது இந்த உலகம் அடுத்தது என்ன அப்படின்னா அபரைகி வித்ருதம் மத்தவாளால அபரைஹினா யயாதி பிரபுத்தி பிகின்னு போட்டிருக்க யயாத்தி முதலிய தலைவர்களினால் வித்ருதம் அப்படின்னா விசேஷன திருத்தம் அது மேலும் வந்து சமயக் பரிபாலித்தம் அவாளாலையும் நன்றாக பரிபாலனம் பட்ட பண்ணப்பட்டது சோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து முன்னாடி இருந்தவா அடுத்தது அபரைஹி வித்ருதம்ங்கிறது இந்த வரி அதுக்கப்புறம் மூணாவது என்ன ததாச்ச அந்யகி விஜித்ய திருணம் அந்யகி விஜித்திய திருணமபி தத்தம் ஆஹ் வந்து அர்த்தி அர்த்திசாத் சோ அந்யைகி அப்படிங்கிறது பலி பிரபிருத்தி விஹி பலி முதலிய ராஜாக்களினால் விஜித்திய சத்ருஜயேன சத்ருக்களை வந்து வெற்றி கொண்டு சுவவசம் கிருதம் தன்னுடைய வசத்துக்கு உட்பட்டப்பட்டு என்ன அப்படின்னா திருணமிவ தத்தம்னா அர்த்த அர்த்தி கிருதம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அர்த்தி கேக்குறவாளுக்கு அப்படியே அவா கொடுத்தான் அந்த மாதிரி சில செட் ஆஃப் இஹகி புவனே புவனானி அந்நே தீராகா சதுர்தச புஞ்சதே இஹ இப்பொழுதும் என்ன அப்படின்னா இந்த சதுர்தச புவனானி இந்த பூலோகம் கீழே ஏழு மேல ஏழு அந்த பதினாலு லோகங்களும் தீராகா புஞ்சதே அந்நே தீராக புஞ்சதே மத்த ராஜாக்கள் மத்த தைரியம் உள்ளவா அந்த தீரர்கள் வந்து இன்னும் ஆண்டு இருக்கா அனுபவம் பண்ணிட்டு இருக்கா அதாவது முதல் வந்து சிருஷ்டி பண்ணா அப்படின்னா நல்லா தர்மத்தை சமஸ்தாபனம் பண்ணா ரெண்டாவதுல பார்த்தேன்னா ரக்ஷண பண்ணா அவரைஹி விதிருத்தம்னு சொல்லும் பொழுது மூணாவதுல பார்த்தேன்னா ஜிதம் ஜிதம் வெற்றி அவ வந்து அந்த அந்த நாட்டை வந்து வெற்றி கொண்டு என்ன பண்ணா அப்படின்னா தத்தம்ங்கிறது யாராரு அர்த்திகள் யார் கேட்டாலோ அவளுக்கு அப்படியே கொடுத்துட்டான் நாலாவது என்ன அப்படின்னா அனுபவி அனுபவிச்சா அவளே இஹி ஈ அந்நே அன்னே தீராக சதுர்தச புஞ்சதே இவா எல்லாரும் சாதாரணமா இருக்கா ஆனா கதி பய புற சுவாமியே பும்சாம் கஹ ஏஷ மதஜுவரகதி பய புற சுவாமியே அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற சிற்றரசர்கள் சின்ன சின்ன ராஜ்யத்தை ஆண்டு இருக்கா அப்படி அதுக்கு சுவாமியே பும்சாம் அதுக்கு சுவாமித்வமாக தலைவனாக இருந்து கொண்டு பும்சாம் கஹ ஏஷ மத ஜுவரக இந்த அப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய பெரிய ராஜாக்கள் ஹரிஷ்சந்திரன் யயாதி இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு பலி இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு கர்வமோ ஒரு தர்ப்பமோ எதுவுமே இல்ல ஆனா இத்தூண்டு கொஞ்சம் கொஞ்சம் ராஜ்யத்தை ஆண்டுண்டு பும்சாம் கக ஏஷ மத அவளுக்கு என்ன இந்த மத மத மதம்ங்கிற ஒரு ஜுவரம் வந்து அவளுக்கு வந்து என்ன சரியா அதாவது இப்போ இதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்தை பார்த்தேன்னா ஒரே ஒரு ஸ்மால் சிட்டி ஒரு ஸ்மால் ஸ்டேட்டுக்கு வந்து தலைவனா இருந்துட்டா தன் கையில தான் எல்லாம் இருக்குன்னு ஆடுற பார்த்தீங்களா இததான் வந்து எதி சொல்ற அண்ட் எதிக்கு வந்து என்ன கோபம் அப்படின்னா இப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸை வழிய அவளுடைய தர்ப்பத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாளே வழிய என்ன மாதிரி ஒரு எதிக்கு வந்து ஒரு ஒரு சம்மானம்ங்கிறது இல்லை கிட்ட तर्का स so, विपुलहृदयैः ईशैः एतत् जगत् जनितं पुरा विधृतम् अपरैः दत्तम् च अन्यैर्विचित्य तृणं यथा इहै भुवनानि अन्ये धीराः चतुर्दश भुञ्जते कतिपयपुरस्वाम्ये पुंसां कः एष मदज्वरः तर्काशोकम् yes, yeah. अभुक्तायां यस्याम् क्षणमपि न जातं नृपशतैः भुवस्तस्याः लाभे कैव बहुमानः क्षितिभृताम् तदंश तदंशस्यापि अंशे तद् अवयवलेशे अपि पतयः विषादे कर्तव्ये विधदति जडाः प्रत्युत मुदम् सो वर् अपि नृपतशतैः नृपशतैः इन्द नूरु राजाकलिनाल् एना यस्यां भुवि अबो अभुक्तायां सत्याम् இந்த பூமியானது ஒரு கஷணம் கூட அனுபவிக்காம இருக்கப்படவில்லை அபுக்தாயாம் எஸ்யாம் அதாவது எந்த பூமியானது நிற்ப அநேக பூபாலை பல ராஜாக்களினால் எஸ்யாம் புவி அபுக்தாயாம் அனனுபுக்தாயாம் சத்தியம் ஒரு செகண்ட் கூட இந்த இந்த பூமியானது நூற்று கணக்கான ராஜாக்களினால் அனுபவிக்காம இருக்கப்படவில்லை தசியாக கைவ பகுமான பகுமானகிபிருத்தம் சோ இந்த மாதிரி நூற்று கணக்கான ராஜாக்கள் வந்து இந்த பூமியை வந்து அனுபவிச்சிருக்கா ஆண்டு இருக்கா அதனால இந்த பூமியினுடைய லாபே இந்த பூமி எனக்கு கிடைச்சிடுத்து இந்த ராஜ்யம் எனக்கு கிடைச்சிடுத்துன்னு கிதிபுடுத்தான் இந்த ராஜாக்களுக்கு பகுமான என்ன அப்படி ஒரு பெருமை ஏதாவது நீங்க ஒண்ணு புதுசா ஒண்ணு பண்ணிட்டல ஏதோ ஒரு புது ரிசர்ச் ஒண்ணு பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க ஒரு ஐலாண்ட கண்டுபிடிச்சோம் இல்லைன்னா ஒரு நாட்டை கண்டுபிடிச்சோம் அந்த நாட்டுக்கு நான் தலைவனா இருக்கேன் அப்படிங்கிறது வேற விஷயம் நீ ஆண்ட ராஜா நீ ஆண்ட நீ போற ஆளப்போற இருக்கிற ராஜ்யத்தை தான் நூத்துக்கணக்கான ராஜாக்கள் ஏற்க கிடைக்கணே ஆண்டாச்சு அவ அனுபவிச்சாச்சு இந்த பூமியில கிடக்கிற கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு தசியாகா புவக லாபே அதனால கிதி பிரித்தாம் கஹைவ இந்த பூமி எனக்கு கிடைச்சுடுத்து யாரும் கிடைக்காத பூமி எனக்கு கிடைச்சுடுத்துன்னு இல்ல இத்தனை பேரை ஆண்ட பூமி உனக்கு கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும் பொழுது பிரித்தாம் கஹைவ பகுமானக என்ன அதுல ஒரு பெருமை அவளுக்கு என்ன ஒரு 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 ப்ரௌட் ஃபீலிங் என்ன அதுல அதுக்கப்புறம் என்ன தெரியுமோனோ த தம்சஸ்யாப்பி அம்சே தது அவயவலேஷே அப்படி பதய விஷாதே கர்த்தவியே விதததி ஜடாகா பிரத்யுத முதம் சோ வந்து தது அம்சஸ்ய சரி அதனுடைய ஒரு அம்சம் அந்த அம்சத்திலையும் அம்சஸ்யாப்பி அம்சேன்னா அதுல இன்னொரு பாகம் இப்ப இந்தியாங்கிறது ஒரு பரந்த கண்ட்ரி அது பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டுக்குள்ள ஒரு சிட்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட் அதுக்கு தலைவனா உங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க தவையவள் லேஷையை அப்பி அதனுடைய ஒரு பார்ட்டு அதனுடைய அந்த ஒரு சின்னத்தினுடைய பத்தையாக அந்த தலைவர்கள் கூட என்னத்த என்ன யோசிக்கணும் அப்படின்னா விஷாதே கர்த்தவியே ஐயோ இது என்ன ஒரு சின்ன பெரிய ஒரு இத்தூன்னு ஒரு இடம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு வருத்தப்படுற இடத்துல ஜடாகா பிரத்யுத ஜடாகா முதம் விதததி ஆனா பிரத்யுத அதுக்கு ஆப்போசிட்டா அவன் என்ன பண்றா ஜடாஹானா முட்டாள்கள்ங்கிற முதம் விததாதி அவ வந்து விதததி அவ வந்து முதம்னா சந்தோஷம் அதை குருவந்தி

அப்புறம் இது வந்து மோர் ஆர்லஸ் இந்த ஸ்லோகமும் இதே மாதிரிதான் பட் இன்னும் கொஞ்சம் வித வேற விதமா அதாவது இப்படிப்பட்ட ராஜாக்கள் கிட்டபட்டு யாச்சகம் பண்றான் பாரு அவனுக்கு ஒரு திக் திக்குங்கிற போயிட்ட சரியா மிருப்பிண்ட ஜலரேகையா வலயிதா சர்வோபி அயம் நனு அணுகும் சுவாம் சீகிருத்திய தமேவ சங்கர சதைஹி ராஜ்ஞாம் கணாகா புஞ்சதே தே துர் தோ அம் அப்புறம் தரித்ராமானு தன ஏ அதாவது இந்த தமிழ்ல ஒண்ணு வரும் ஈ என இறத்தல் எழிந்தன்று ஈ என்றல் அதனினும் இழிந்தன்று கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று அதாவது ஈன்னு போய் கேக்குறது வந்து உயர் இது இழுவில்லையா அதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றானே கொள் வச்சுக்கோ அப்படின்னு குடுக்கறது கிரேட்டு அப்படின்னு சொல்றான் பத்தியலா அதை அதை விட ரொம்ப வருஷம் சந்தோஷமா இருக்கு அது வந்து என்ன அப்படின்னா இது வந்து மோரார்லஸ் இது அப்படிதான் இது வந்து ஈ நேக்கறான் பட் எந்த ராஜா கிட்ட போய் கேக்குறான் இந்த மாதிரி ஒரு ராஜாட்ட போய் கேட்கறான்னுட ஜலரேகையா சர்வோபி அயம் நனு அணுகும் அணுகுங்கிறது ஒரு சின்ன பார்ட் ஜலரேகாங்கிறது இங்க எதை தருமா சொல்றார் சமுத்திரத்தை சொல்றார் இந்த சமுத்திரம் வலைதா ஜலரேகையா வலைதக ஜல ரே அதாவது சமுத்திரத்தையே ஒரு ரேகா மாதிரி சொல்லிட்டாரு இவர் ஜலரேகையா வலையிதா ஜலத்தினால சூழப்பட்ட மிருத்பிண்டது இந்த பூமி சர்வோபி அயம் மிருதிண்டா இந்த எல்லா மிருத்பிண்டமும் என்னன்னா அணு அணுகு ஒரு சின்ன ஒரு பார்ட்டிகல் மாதிரி ஆனா என்ன தமேவ சுவாம்சீகிருத்திய சங்கர சதைஹி சுவாம்சீகிருத்த ராஜ்யாம் கணாகா புஞ்சதே தமேவ அப்படின்னா தமேவ அணு தமேவ மிருத் அணு ரூபமாக இருக்கின்ற அந்த மிரு அணுங்கிறது நீங்க வந்து ஸ்மாலுங்கிற ரத்தத்தை எடுத்துக்கணும் நீங்க ஆட்டம்ன்ற மாதிரி இல்ல சோ அணுகு அந்த மிருத்பிண்டமா இருக்கு பாரு தமேவ மிருத்பிண்டம் அந்த மிருத்பிண்டத்தையே சங்கர சதைகி நூறு போர்க்களங்களினால் நூறு போர்க்களத்துல பல பேரை வீழ்த்தி சண்டை போட்டு அதனால சுவாம்சீ கிருத்திய தனக்கு வசப்படுத்திண்டு ராஜ்யாம் கணாகா புஞ்சதை ராஜாக்களினுடைய கூட்டமானது அதனால ரொம்ப சந்தோஷம் அடையறான் சரியா தே தத்யுகூவா அவ என்ன இப்படிப்பட்ட அவா வந்து உனக்கு எதா குடுக்க போறாளா கிம் அபரம் தரித்ராஹா புருஷம் தரித்ராஹா அப்படியே அவ வந்து ஏதாவது குடுத்துட்டா கூட என்ன அவ ஏதாவது கொடுத்தா கூட என்ன ப்ரிஷம் அத்தியர்த்தம் குத்ராஹா ரொம்ப நீச்சாகா அப்படி இருக்கின்ற தரித்ராகா தீன சுவாவத்தோட இருக்கின்ற இவா என்னத்த கொடுக்க போறா ஒண்ணும் கொடுக்க போறதுல அப்படி இருக்கின்ற இந்த ராஜா கிட்ட போய் திக் திக் அப்படின்னு திட்டுறாரு தானு புருஷ அதமானு தனகனானு வாஞ்சந்தி தேபியோபி ஏ இப்படி இருக்கின்ற இந்த ராஜா ராஜாக்கள் கிட்ட தேபியோபி அப்படின்னா அந்த ராஜாக்கள் கிட்ட இருந்து புருஷ எப்படிப்பட்ட திக் திக் அப்படிங்கறத அந்த யாச்சகாலுக்கு சொல்றான் அந்த எல்லாம் திக் திக் ஏன் அப்படின்னா தேப்பியோபி இந்த மாதிரி குத்ரமாகவும் தரித்திரமாவும் இருக்கின்ற இந்த ராஜாக்கள் கிட்ட புருஷ அதமானு அதமானு தன வாஞ்சந்தி புருஷர்களுக்குள்ளே நீச்சமா இருக்கிறவா தன சின்ன கொஞ்சம் பைசாவ வாஞ்சந்தி ஏ அவ யார்கிட்ட இந்த வாஞ்சந்தி அப்படின்னா தேப்பியோபி இந்த ராஜாக்கள் கிட்ட கூட இவாளா இந்த மாதிரி வாஞ்சந்தி எந்த ஏ யாச்சகா வாஞ்சந்தி தே திக் திக் அப்படின்னா புரியறதா சோ வந்து தேப்பியோ அபி அந்த ராஜாக்கள் கிட்ட இருந்து கூட இந்த நீச்சாகா நராதமாக பௌன புண்ணியனை திருப்பி திருப்பி வந்து கேக்குறா போய் அந்த திக் திக்குங்கிறது ரெண்டு தடவை போறதுன்னா அவ்வளவு மோசமா சீச்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு ராஜா உனக்கு என்ன கொடுக்க போறான் அவன் நூறு சண்டை போட்டு தனக்கு வசம் படுத்தின்னு இருக்கான் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா பல பேரை வந்து போர்க்களத்துல கொன்னு தன்னுடைய வசமாக்கின் இருக்கான் ஒரு ராஜ்யத்தை அப்படி வந்து பல பேரை அழிச்சு தன் வசத்துல அந்த ராஜ்யத்தை கொண்டு வந்து வச்சிருந்தாலும் அவன் எவ்வளவு ஒரு சுயநலமா இருப்பான் அப்படி சுயநலத்தோட இருக்கின்ற அந்த ராஜாவானவன் நீ போய் யாச்சனை பண்ணி உனக்கு ஏதாவது அப்படிப்பட்ட ராஜா கிட்ட போய் நீ யாச்சிக்கிறியே நீ எவ்வளவு மோசம் திக்திக் புரியதா ஆஹ் புரியுதா சோ அதான் திக்திக்கு தானு புருஷ அகமானு தனகனானு வாஞ்சந்தி ஏ தே अवाळिक् तेषां दिक्दिक् अवाळिक् दिक्दिक् दिक। सो मृत्पिण्डः जलरेखया वलयितः सर्वोऽपि अयं ननु अणुः स्वांशीकृत्य तमेव सङ्गरशतैः राज्ञां गणाः भुञ्जते ते दद्युः ददतो अथवा किम् अपरं क्षुद्राः दरिद्राः वृषं दिग्दिक्तान् पुरुषाधवान् धनकणान् वाञ्छन्ति तेभ्योऽपि ये अ्लोकं वीना இதுல வந்து கடசிஷ்லோக்கம் இந்த கவிதித்துல சாத்தி ஆசீத் மதனரிப்புதவலம் கபாலம் எஸ் உச்சை விளங்கவிதை நானத்திராண பிரவணமதி கைஷித் அதுனி க பும்சா அயம் அதுல தரஜர அதாவது அந்த மனுஷன்தான் பிறந்திருக்கான் ஏவன் பிறந்திருக்கான் அப்படின்னா யாருடைய மூர்தினி தவலம் கபாலம் அலங்கார விதையே நிகிதம் யாருடைய தலையில மூர்தினி சகஜாதக அவன்தான் உண்டா இருக்கான் அந்த உலகத்துல என் அப்படின்னா கோபி ஆசித் யாரோ ஒருத்தன் ஏ எப்படிப்பட்டவன் அவன் அப்படின்னா மதனரிப்புணா மதனரிப்புணாங்கிறது இங்க பரமேஸ்வரனை சிவனால எஸ்ய யாருடைய மூர்தினி தலையில் தவலம் கபாலம் விகிதம் வெள்ளையா இருக்கிற அந்த கபாலமானது வைக்கப்பட்டதோ எதுக்கு அலங்கார விதையே அவனுக்கு அலங்கார பூஷணமாக வைக்கப்பட்டதோ அப்படின்னா கபாலத்தை வச்சுட்டு கையெழுந்து போற எதிகள் தான் வசதி ஏன்னா அவளுக்கு அந்த கபாலத்துக்கு கபாலத்தை எடுத்துட்டு அவ போறா அப்படின்னா அவ வந்து இந்த உலகத்துல இருக்கிற அந்த மெட்டீரியல் பிளஷர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போறான் அந்த மாதிரி விட்டுட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு யாருடைய அனுகிரகம் வேணும்னா பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும் அந்த பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணாதான் இவாளுக்கு வந்து அந்த கபாலத்தை வச்சுண்டு அந்த எதி வேஷ எதி ரூபத்துல போறதுக்கு ஒரு அனுகிரகம்ங்கிறதே கிடைக்கும் சோ சஜாதக கோபி ஆசீத்து மத மூர்தினி தவலம் கபாலம் வெள்ளையான அந்த கபாலம் இல்ல இந்த மொத்தவிலாச பிரசனத்துல ஜாலியான ஒரு டிராமா அது அதுல வந்து அந்த காபாலிகன் வந்து அந்த தன்னுடைய கபாலத்தை வந்து வெள்ளையா வர்ணிப்பான் எதுக்கு போல அப்படின்னா சரத் ஜோத்னா போல வெள்ளையா இருக்கும் சோ இங்க அதே மாதிரி இவர் வந்து தவலம் கபாலம்ங்கிறார் அந்த வெண்மையான அந்த கபாலத்தை எஸ்ய யாருடைய மூர்த்தினி மதனருக்குனா அலங்கார விதையே விகிதம் அலங்கார ரூபமாக வைக்கப்பட்டதோ சகேவ ஜாதக அவன்தான் பிறந்த பலனை அடைஞ்சான் அப்படின்னா என்ன அர்த்தம் மத்தவாளா வந்து பிறந்த பலனை அடையலன்னா அடையலை ஏன்னா அவளுக்கு வந்து பொறப்பா இறப்பா பொறப்பா இறப்பா திருப்பி இங்க மெரிகோ ரவுண்ட் மாதிரி சுத்திட்டே இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வாண்டான்னு திறந்து போனோம் அப்படின்னா அதுக்கு அந்த மதரறிபுவான பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் சோ அப்படி அனுகிரகம் இருந்து எஸ்ய மூர்த்தினி தவலம் கபாலம் அலங்கார விதையே வீதம் அப்படின்னா கபாலத்தை வைக்கிறதுல என்ன ஒரு அலங்காரம் அப்படின்னா இந்த மாதிரி அலங்கார கபாலத்தை எடுத்துட்டு போறவனுக்கு தான் புனர்ஜென்மாங்கிறது இருக்க போறது இல்ல அதுதான் அவனுக்கு அலங்காரம் பண்ண போறது சோ அலங்கார விகித விகிதம் என்ன உச்சைகி விகிதம் சகஜாதக அவன்தான் இந்த உலகத்துல பிறந்த பலனை அடையலாம் சரியா மொத்தவா என்ன அப்படின்னா இந்த நிருபிகி பிராண திராண பிரவண மதிபிகி கைச்சிட்டு அதுனா நமதிகி சோ வந்து என்ன அப்படின்னா பிரவணம் அப்படின்னா ஹியூமிலிட்டின்னு ஒரு அர்த்தம் இருக்கு வணங்குறதுன்னு அதாவது பெண்ட் பண்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சோ பிராண திராண பிரவண மதிபிகி தன்னுடைய பிராணனை காத்துக்கோ காப்பாத்திக்கணும்னுட்டு உம் குணிஞ்சி குனியணும் அப்படிங்கிற ஒரு புத்தியோட இருக்கின்ற நிர்பிகி அந்த மனிதர்களினால் கைச்சிட்டு அதுனா நமத்பிகி இப்போ வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற நிபிகி அதாவது பும்சாங்கிறது இங்க ராஜாக்கு போறது அவ உயிர் போயிடுமோ இந்த ராஜாக்கு நமஸ்காரம் பண்ணலைன்னா நம்ம கொண்டுடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால ஒன் முன்னாடி வந்து நமஸ்காரம் பண்றான் அப்படி இருக்கின்ற அவளுடைய தலை வணங்கிடு தூ அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி யாச்சகம் வேணும் இல்லைனா ராஜா முன்னாடி நான் நமஸ்காரம் பண்ணலைன்னா ராஜா என்னை கொண்டுடுவான் அப்படிங்கிற தன்னுடைய பிராணனை ரட்சிக்கணும் அப்படிங்கறதுனால பெண்டு பண்ற தலை வணங்குற அந்த நமதிகி நிருபிகி அவர்களினால் கஹ புன்சா அதுல தர்ப ஜுவர சோ அந்த மாதிரி ஜனங்கள் உன் தலைய உன் கீழ வந்து விழுந்ததுனால உன் காலடியில வந்து விழுந்ததுனால நீ வந்து இப்படி ஒரு அதுலம் அப்படின்னா கம்பேரே பண்ண முடியாத அளவு ஒரு தர்ப்பம் ஒரு திமிரு அந்த தர்ப்பமே ஜுவரம் அந்த தர்ப்ப ஜுவர வரக அதோட இருக்கின்ற கக தர்ப்ப ஜுவர வரக பும்சாம் சோ இந்த ராஜாக்களுக்கு என்ன ஒரு தர்ப்பம் எதுக்காக அப்படின்னா யார் தலையில சாட்சாத்து கபாலம் வைக்கப்பட்டதோ மதன நிபுணா ஆமா வசதியா இல்லைன்னா இந்த ராஜாக்கள் வசதியா ராஜாக்கள் தான் இவா தான் வசதி கபாலத்தை வச்சுட்டு இருக்கிற எதிகள் தான் வசதி அப்படின்னு சொல்லி இந்த அறுபதாவது ஸ்லோகத்துல எதி வந்து பலவிதமா ராஜாக்களோட பெட்டர் அப்படிங்கறத சொல்றாரு அந்த ராஜாக்கள்னா எவ்வளவு நீச்சமானவா சி இதுல வந்து நீச்சம்னா உலகத்துல இருக்கு அதுக்குதான் அந்த ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஹரிச்சந்திரன் முதலிய ராஜாக்கள் ஆண்டா எயாத்தி மூன் முதலிய ராஜாக்கள் ரட்சணை பண்ணா பலி முதலிய ராஜாக்கள் வந்து அனுபவிச்சா இந்த மாதிரி இப்ப இருக்கிற ராஜாக்கள் நல்லவானும் இருக்கா ஆனா சில பேர் இந்த மாதிரி ராஜாக்களா இருக்கா அதே மாதிரி எதிலயும் ஏமாத்திர எதிங்கிறது இருக்கு அது இப்போ கலியுகத்துல ஜாதி அப்போ ரா இவர் பரத்ரிகர் எழுதுற சமயத்துல அந்த மாதிரி எதிகள் அவ்வளவு மோசமா இருந்திருக்க மாட்டான் சோ அதனால எதிகள் வந்து வென் கம்பேர்ட் டு ராஜா பல விதத்துல வசதி அதனாலதான் அவர் வந்து நீங்க முன்னாடி அஞ்சு ஸ்லோகத்துல பாத்தோம்னா வயமிக பரிதுஷ்டாக வல்கலைகி துண் நாங்க வந்து இந்த மர ஒரிய போட்டுட்டே சந்தோஷமா இருக்கோம் நீங்க வந்து பட்டு வஸ்திரத்தை தான் சந்தோஷமா இருக்கேன் பரிதோஷம்ங்கிறது சமம் ரெண்டு பேருக்கும் ஆனா மனசிட்ட பரித்துஷ்டே கோ அர்த்தவான் கோ தரித்ரஹா ஆனா ஒருத்தனுக்கு மனசுங்கிறது சந்தோஷமா இருந்துருதுன்னு வச்சுக்கோ ஏன் அந்த இடத்துல யார் பணக்காரன் யார் வைராகி சத்தகமே வந்து என்ன அப்படின்னா பர்திருஹரி மத்தவாளை தூஷிக்கணும் ராஜாக்களை தூஷிக்கணும்னு சொல்லி எழுதல ராஜா வந்து படிச்சுட்டான் அதனால தர்ப்பத்தோட இருந்தா அவன் நல்ல ராஜா இல்ல தனக்குன்னு சேர்த்து வச்சுட்டு செல்பிஷா இருந்துட்டு மத்தவாளுக்கு வந்து கொடுக்காம இருந்தா அப்படின்னு அவன் நல்ல ராஜா இல்லை அனாவசியமா ஒரு ராஜ்யத்து மேல படை எடுத்து அந்த ராஜ்யத்தை தன்னோட சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும்னு ஒரு கிரீடி புத்தியோட இருந்துட்டு அங்க இருக்க சிவிலியன்ஸையும் அட்டாக் பண்ணி கொள்றாபர் அந்த மாதிரி ராஜாக்களும் நல்லவா இல்ல ஆனா சாஸ்திரவாதத்துல ஈடுபடுறவா சரியான முறையில ராஜ்ய பரிபாலனம் எந்த பர்த்ரு ஹரி குத்தம் சொல்லலை ஹரி இஸ் கிங்ஸ் எல்லாம் அர்த்தம் இல்ல எதி வந்து எப்படி சிம்பிளா இருந்துன்னு சந்தோஷமா இருக்கலாம் ராஜா வந்து இவ்வளவு ராஜ்யத்தையும் இவ்வளவுத்தையும் ஆண்டிண்டு அவனுக்கு துக்கம்தான் இருக்கே தவிர சந்தோஷம்ங்கிறது இல்ல சோ எதிங்கிறது அட் எனி டேட் ராஜாவோட பெட்டர் அதனால இந்த மெட்டீரியல் பிளஷரை விட்டுட்டு எல்லாரும் இதை நோக்கி சஞ்சாரம் பண்ணுங்கன்னு நமக்கெல்லாம் உபதேச ரூபமாக சொல்றதுதான் வைராகிய சதகம் அதனால இவருக்கு வந்து வைராகிய சதகம்னு சொல்ற இடத்துல கவிக்கே இவ்வளவு ஒரு தூஷணமா அவ்வளவு ஒரு திவேஷமா அப்படின்னு யாரும் எடுத்துக்காதீங்க சரியா இதோட இந்த கிளாஸ் விடுறேன் அடுத்தது வந்து உங்களுக்கு இதோட எத்தி நிருப்பதி சம்பாத வர்ணனம் நாம சட்டம் தசகம் முடிஞ்சுடுத்து அதுக்கப்புறம் வந்து மன சம்போதன நியமனம் அடுத்தது வந்து அறுபத்தாறாவது ஸ்லோகம் அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் சரியா